ஸோ ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் சிஜி வெஞ்சர்ஸ். அண்ட் நான் உங்கள் சிஜி. ஸோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக சொல்கிறேன் நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் காய்ஸ், இன்னைக்கு எங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட செல்லக்குட்டி டாக் நம்ம ஜெரியோடைய பர்த்டே. ஸோ எஸ், இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வாட்ஸ் அ டைம், இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:56 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் அவளோட பர்த்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாகவே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு பர்த்டே அப்படின்னா கூப்பிட்டு கரெக்டாக 12 மணிக்கு போயிட்டு டம்மு டம்முன்னு அடிப்போம் வைப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல. இவ்வளோ அப்படிலாம் அடிக்க முடியாது, பாவம் பச்சை பிராணி. சரி ஓகே, ஒரு ஒரு புது விதமாக இருக்கட்டும், சரி கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி போய் வந்து ஜெரிக்கு 12 மணிக்கு அவளுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாப்பி பர்த்டே ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு விஷஸை போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா லைக் அவளை நாங்கள் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததுலேருந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் நாங்கள் சில மெமரிஸ் எல்லாமே ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நாங்கள் நிறைய எடுத்து வச்சுருந்தோம். லைக் எதுவும் பிளான் பண்ணி எடுத்து வைக்கல, லைக் ரேண்டமாக ஃபோன்ஸ் அண்ட் எதுலையாவது ஒரு ஒரு சின்ன கிளிப்ஸ் நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ அந்த கிளிப்ஸை வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து ஒரு கொலாஜாக வந்து நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ காய்ஸ், ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் நானே. ஸோ வாங்க, நம்மளுடைய ஜெரியை போய் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி அவளை வந்து எழுப்பி அவளை வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி வந்து மணி வந்து இன்னும் 12 ஆகிறதுக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப இருட்டாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் அவள் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஜெரி, ஜெரி குட்டி, ஜெரி செல்லம், ஜெரி குட்டி, என்னடி வந்துக்கிட்டே இருக்க செல்லக்குட்டி ஜெரி. இங்கே பாரு ஜெரி, இங்கே பாரு, இங்கே பாரு ஜெரி, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாருடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி அவளுக்கு வந்து த போச்சு, தலையை சிமிட்டிட்டனாலே அவ்வளோதான் முடிஞ்சு, அப்படின்னா செம்ம ஆக்டிவ் ஆயிட்டான்னு அர்த்தம். ஜெரி இங்கே பாரு, இங்கே பாரு ஜெரி, இங்கே பாரு, இங்கே பாரு ஜெரி, இங்கே பாரு ஜெரி, இன்னைக்கு என்ன டே ஜெரி? 11:59, ஜெரி இன்னைக்கு என்ன டே ஜெரி? 1 மினிட் இருக்குன்னு ஜெரி, அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னமோ பேசுங்கடா, நமக்கு என்னடா டைம், என்ன இப்போ ஹாப்பி பர்த்டே ஜெரி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ஜெரி செல்லக்குட்டி, ஹாப்பி பர்த்டே டி, ஹாப்பி பர்த்டே கண்ணே ஜெரி, ஹாப்பி பர்த்டே ஜெரி, ஜெரி இங்க பாரு ஜெரி, ஹாப்பி பர்த்டே. ஏய், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டி, உனக்கு இன்னைக்கு வந்து உனக்கு 1 இயர் ஆகுது, உனக்கு வயசு 1 வயசு ஆயிருச்சு ஜெரி. இங்கே பாரு ஜெரி, இங்கே பாரு, இங்கே பாரு ஜெரி, அவளுக்கு என்ன நடக்குதுனே தெரியல, சோத்த போட்டிங்களா, சாப்பிடுவோமா, அதுதான் ப்ரோ நமக்கு வேலையே அப்படின்னு. ஜெரி சரி சரி சரி, அங்கே ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ஜெரி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் ஜெரி, பிறந்த நாள் ரீ, பிறந்த நாள் இன்னைக்கு. ஜெரி வந்து லைஃப்பில் வந்ததுலேருந்தே எங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு சந்தோஷம், எங்களுக்கு வந்து நாங்கள் யாரையும் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு என்ன என்றைக்குமே வந்ததே கிடையாது. எங்களுக்கு எல்லாமே இருந்தா, ஸோ நாங்கள் எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கிறோமோ, எப்போல்லாம் ஜாலியாக இருக்கிறோமோ, எப்போல்லாம் நாங்கள் வந்துட்டு லைக் என்ன ஜெரி பின்ன டிக்கியை காமிச்சிக்கிட்டு இருக்க, ஸோ எப்போல்லாம் நாங்கள் வந்து ஹாப்பினஸை நாங்கள் தேடி போகிறோமோ, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, நல்ல கம்பேனியனாக இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எங்களை கடிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து ஜெரி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார். வி ஆர் ரியலி பிளெஸ்ட் டு ஹாவ் ஜெரி. 45 டேஸ் குட்டியில் வந்து நம்மக்கிட்ட வந்து வந்தால் பார்க்கும்போது என்னோட இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி, ரொம்ப க்யூட்டாக இருந்தா, ஆக்சுவலி செம்ம க்யூட்டாக இருந்தா. அப்போ பார்க்கும்போது சி பாவம்ப்பா, இந்த டாக் வந்து ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இப்போலாம் வந்து ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் தோணும். வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கடிக்கிறது, வைக்கிறது, தும்சம் பண்ணிடுறது, என்னன்னு கூட பார்க்கறதில்ல. இவளுக்கு மட்டுமே இந்த வீட்டில் வந்து சேதாரம் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000-20,000 இருக்கும். இந்த அப்போ காமிக்கிற சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து கொதறி வச்சது, இது எல்லாமே டேபிள்லாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ காய்ஸ் வாங்க, நம்மளோட ஜெரி நம்மக்கிட்ட லைக் அவள் சின்ன வயசில் நம்மக்கிட்ட வந்ததுலேருந்து அவளோட மெமரிஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி லைக் அவள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மாதிரி நாங்கள் கம்பிலேஷன் வச்சுருக்கோம். ஸோ அதோடைய கொலாஜ் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் அடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்களுடைய விஷயத்தை ஜெரிக்கு நான் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம் வாங்க. We were meant to be.
Feel it in my soul. Feel it in my soul. Never separated you and me. Broken made whole. Broken made whole.